லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தன்னிடமிருந்து ரூபாய் 1.25 கோடி எதிர்பார்ப்பதாக வனிதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். வனிதா விஜயகுமாருக்கும் பீட்டர் பாலுக்கும் திருமணமாகி ஒரு மாதத்திற்கும் மேலாகிவிட்டது. ஆனால் இன்னும் பலர் அவர்களை பற்றிதான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவாகரத்தாகாத பீட்டர் பாலை படித்த வனிதா எப்படி திருமணம் செய்யலாம் என்று நடிகையும் இயக்குநருமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கேட்டார். அதற்கு வனிதா அவரை விளாசினார். அதன் பிறகு வனிதாவும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் சேர்ந்து பேட்டி கொடுத்தார்கள். அந்த பேட்டியில் பேசிய வனிதா, உன்னை கிழிக்கத்தான் ஆன்லைனுக்கு வந்தேன். இது குழாயடி சண்டைதான். நீ என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா? சரிதான் போடி, உனக்கு குடும்பம் இல்லையா? நீ இயக்குனராக இருந்தால் படம் எடுடி. என் வாழ்க்கையில ஏன் தலையிடுற? நீ ரொம்ப பத்தினி, ஒருத்தனுக்கு ஒருத்தினு டிராமா போடாத. ஒரு புருஷன் இருப்பதால் நீ பெரிய ஒழுங்கா என்றார். இதை கேட்டு கடுப்பான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேட்டியிலிருந்து பாதியில் கிளம்பி சென்றார். இந்நிலையில் அந்த பேட்டியில் தன்னை தரைக்குறைவாக பேசிய வனிதாவுக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். வனிதா அந்த நோட்டீஸை ட்விட்டரில் வெளியிட்டு கூறியிருப்பதாவது, ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்வது போன்றும் தேவையில்லாமல் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டும் போலி நீதிபதியாக இருக்கவும் முயற்சி செய்யும் நல்ல மனசுள்ள சமூக ஆர்வலர் தன் வழக்கறிஞர் மூலம் ரூபாய் 1.25 கோடி கேட்டு என்னை மிரட்டுவதை பாருங்கள். அப்பாவிகளின் ரத்தத்தை குடிக்கிறார். இது தொடர்பாக என் வழக்கறிஞர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உள்ளார். இது ஒன்றும் நீதிமன்றம் ஆவணமில்லை, அவரின் வழக்கறிஞர்கள் பணம் கேட்டு அனுப்பியதுதான் என்றார். வனிதாவின் ட்வீட்டுகளை பார்த்த அவரின் ஆதரவாளர்கள் கூறியிருப்பதாவது, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் யாரிடமோ வாங்கிய கடனை உங்களிடம் பணம் வாங்கி திருப்பி கொடுக்க பார்க்கிறார். நீங்கள் தைரியமாக இருங்கள் வனிதா அக்கா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். கஸ்தூரியின் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உங்களை மிகவும் கேவலமாக பேசினார். அந்த வீடியோ கூட இருக்கிறது. அதனால் நீங்களும் தைரியமாக 1.25 கோடி ரூபாய் என்ன, 5 கோடி ரூபாய் கேட்டு அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம் என்று தெரிவித்துள்ளனர். வனிதாவின் ட்வீட்டுகளை பற்றி சமூக வலைதளவாசிகள் கூறியிருப்பதாவது, உண்மைத்தான் ஜெயிக்கும், உங்களை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள், உங்களை அப்பாவிகளுடன் ஒப்பிட வேண்டாம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நோட்டீஸ் அனுப்பியது சரிதான், நீங்கள் யாரைத்தான் மரியாதையாக பேசியிருக்கிறீர்கள், நீங்கள் அப்பாவியாக இருந்தால் உங்கள் குடும்பத்தார் ஏன் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். கஸ்தூரியின் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வனிதா விஜயகுமாரை விளாசினார். தன் தனிப்பட்ட வாழ்க்கையை வனிதா எக்ஸ்போஸ் செய்ய ஒரு ரகசியமும் இல்லை என்றார். இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் தன் கணவரின் பெயர் இழுக்கப்பட்டதை நினைத்து வருத்தப்படுவதாக லக்ஷ்மி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.